ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரேஷன் அரிசியில் ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சை அரிசி வச்சு 8 1 விட கம்மியான அளவு உளுந்து போட்டு எப்படி இந்த அளவுக்கு சாஃப்டான, இது பாருங்கள் நமக்கு நான் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாம். இதே மாவில் நம்ம இட்லி மட்டும் இல்லை, தோசையும் ஊற்றலாம். தோசையும் சூப்பராக நல்லா ரோஸ்ட்டாக எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றணும், சூப்பரான தோசையாக வரும். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எவ்வளோ அளவு எந்தெந்த அளவில் எல்லாமே போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான இட்லி கம்மியான உளுந்து போட்டு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் எப்பொழுதுமே ரேஷன் அரிசி போட்டு தான் நம்ம எப்படி ஒவ்வொரு இதுலேயும் உளுந்து எவ்வளோ போடலாம், வெந்தயம் எவ்வளோ போடலாங்கிறதெல்லாம் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் 8:1 முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 8:1, அதாவது என்ன டம்ளரோ கிண்ணமோ எது எடுக்கிறோமோ அதால் 8 அரிசி போட்டால் அதால் ஒரு அளவுக்கு உளுந்து அப்படிங்கிற கணக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 8 தான் போட போகிறோம், ஆனால் உளுந்து அதை விட கம்மியாக போட போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எப்படி எந்த அளவு போடணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோத்து உங்களுக்கு வந்து இட்லி சாஃப்டாக வர்றது எப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ ரேஷன் அரிசி இதில் பாருங்கள், முதல்ல 4 எடுத்துக்க போகிறோம். இதால் பாருங்கள், நான் ஃபுல்லாக தான் இப்படி தான் அள்ளுறேன். 2, 3 எல்லாமே அப்படியே பூமுட்டாக தான் அள்ளியிருக்கேன். இப்போ 4 போட்டிருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசியில், இப்போ 4 போட்டிருக்கேன். அடுத்து என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் கிடைக்கிற பச்சை அரிசியில் 4 போட போகிறேன். இது பாருங்கள், ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக கும்பிட்டா அள்ளுறேன். இதில் ஒரு 4 போட்டுக்க போகிறோம். 1, எதுவுமே நான் தலை தட்டியெல்லாம் அள்ளலை, அப்படியே தான் அள்ளுறேன் பாருங்கள். 2, 3, 4, மொத்தம் 4. இதில் 4, அதில் 4, மொத்தம் 8 போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு நம்ம கழுவி எடுக்க வேண்டியதான். ரேஷன் அரிசி கழுவுறது எப்பொழுதும் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு கழுவணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் கல்லுப்பை போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் அப்படி பிசைஞ்சு விட்டு 4-5 தண்ணி கழுவி கழுவி எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் நல்லா வெள்ளை தண்ணியாக வரும். அப்படி வர்றதோட நீங்கள் ஊற வச்சுங்க. இப்போ இது வந்து எடுத்து வச்சுருவோம். உளுந்து எவ்வளோ போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உளுந்து பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு, கரெக்டாக 3/4 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு இந்த மேலே இந்த வரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு 3/4 எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு போட்டு அரைக்க போகிறோம். நம்மளோட பழைய இதில் பார்த்தீங்கன்னா 8:1 போட்டு நான் அரைச்சிருப்பேன், இதில் 8:3 தான் போடுறேன். ஏன்னா இந்த உளுந்து நல்லா உளுந்து காணும். அந்த மாதிரி உளுந்து காண்ற மாவு இது உளுந்துன்னா உங்களுக்கு மாவு காண்ற உளுந்து அப்படின்னா நீங்கள் 3/4 போட்டிங்கன்னா போதும். அதோட வேறு என்ன சேர்த்து போட்டால் உளுந்து கம்மியாக போட்டு இட்லி சாஃப்டாக வர மாதிரி அரைக்கலாங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து நம்ம 3/4 தான் எடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேலே வரும்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த வரும்போட 3/4 எடுத்திருக்கேன். 8:3 எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வெந்தயம் பாருங்கள், நார்மலான ஸ்பூன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ரொம்ப கூமுட்டாக போடல, ரொம்ப இதாகவும் போடலை, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் வெந்தயம், 3/4 போட்டு 2 ஸ்பூன் வெந்தயம். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் நிறைய வீடியோலையே போட்டிருப்பேன், கொட்டமுத்து சொல்லுவோம்ல அந்த இது, மேலே தூளை உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொட்டமுத்து இதை வந்து மேலே இப்படி கல் வச்சு உடச்சிங்கன்னா இந்த ஓடு உடஞ்சி இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். அதில் ஒரு 20 இதை எடுத்து இதில் உடச்சி போட்டு வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நம்ம இன்றைக்கி அரிசி உளுந்துக்கு ஊற வைக்க போகிறது. 8:3 போட்டு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 20 கொட்டமுத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இவ்வளவு தான். இப்போ இது எல்லாமே உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஊறினோட தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த கூலிங்கில் அரைக்கிறப்ப மாவு நல்லா பொங்கி வரும். இந்த வெந்தயம்
அரிசி எல்லாமே குறைஞ்சது 7-8 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் நைட்டில் தான் ஊற வைக்கிறேன். நைட்டில் ஊற வைக்கிறது கரெக்டாக 7-8 மணி நேரம் விடியிறப்ப இதாயிரும். காலையில் எழுந்திரிச்சு அரைக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் அரிசி எல்லாமே, வெந்தயம் வந்து எந்தளவுக்கு நிறைய நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா வெந்தயம் உளுந்து மாதிரி மாவு காணும். அதனால் இப்போ வெந்தயமும் அரிசியையும் 8 மணி நேரம் நைட்டுக்கு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறப்ப பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா கழுவியாச்சு, வெள்ளையாக தண்ணி வர அளவுக்கு கழுவியாச்சு. இது எல்லாத்தையுமே மூடி எடுத்து வச்சிட வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் அரைக்க போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான். உளுந்து மட்டும் 1 மணி நேரம் ஊறினோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் அரைக்கிறப்ப பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்தயம் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துச்சுன்னா வெந்தயமும் உளுந்து மாதிரி நல்லா கிளம்பி வரும். இதுவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஊறினோன்னே எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி வெந்தயத்தை போட்டு அரைச்சிடலாம். வெந்தயமும் உளுந்து மாதிரியே தண்ணியை கொஞ்சமாக தெளித்து 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 அரைங்க. பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 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 நல்லா பூத்து வரும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். பாருங்க, வெந்தயம் பந்து மாதிரி உளுந்து மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைங்க. இப்போ இதில் நம்ம உளுந்தை போட்டுக்கலாம். பாருங்க, போட்டாச்சு. தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க, நல்லா பந்து மாதிரி கிரைண்டர் ஃபுல்லாக வரும். இந்த தண்ணியை ஃபஸ்ட்டே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா சரியாக மாவு கிளம்பி வராது. பாருங்க, ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக நம்பி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைக்கணும். தண்ணியை தெளித்து 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 அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு, நம்ம போட்டது 3/4 டம்ளர் தான், ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இன்னும் 2 நிமிஷம் ஓடுனுச்சுன்னா இதை அள்ளிடலாம். அள்ளிட்டு அரிசி போட்டு அரைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இங்கே வரும், பந்து மாதிரி வரணும். பாருங்க, உளுந்து ஃபுல்லாக அள்ளி முடித்தாச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த கொட்டமத்தை போட்டுக்கலாம். இதுலேயே அரிசி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பையும் போட்டு போட்டுடலாம். பாருங்கள், அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலையே நான் போட்டுக்கிறேன். இனி ஃபுல்லாக அரைச்சி முடித்தோன்னா அல்றப்ப காட்டுறேன். பாருங்கள், நல்லா அரிசி ஓடிருச்சு. அதாவது ஃபுல்லாக வளவளன்னு அரைச்சிடாதீங்க. இப்படி கையில் தடவுனா அந்த லைட்டாக ஒரு கடைசி குறகுறப்பு தெரியும், இந்த உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அள்ளிடுங்க. இதில் ஒரு தெரியுது பாருங்கள், ரொம்ப வளவளன்னு விட்டிங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். இப்போ இதை அள்ளிடலாம். பாருங்கள், அரிசி ஃபுல்லாக அள்ளிட்டேன். 1/4 டம்ளர் மட்டும் இதில் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து அதில் ஊற்றி ஒன்றா கலந்துட வேண்டியதான். ஏன்னா நம்ம இதில் உப்பு போட்டு அரைச்சிட்டதுனால தண்ணியை மட்டும் எடுத்து கலந்து ஊற்றி கலந்துருவோம். கலந்துட்டு காட்டுறேன். பாருங்கள், கரைச்சி வச்சாச்சு, 3/4 டப்பாவுக்கு இருக்குது. இது ஈவினிங் வரைக்கும் நல்லா, காலையில் அரைச்சதுனால ஈவினிங் வரைக்கும் நல்லா பொங்கி வரட்டும். இட்லி ஊற்ற போகிறப்போ உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு என்ன எதுங்கிறத காமிச்சிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிப்போம். இப்போ இதை மூடி உரமாக வச்சிடலாம், பொங்கி நல்லா வரட்டும். எவ்வளோ பொங்கி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு, சூப்பராக பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ஏன்னா நல்லா கலந்து விடுங்க, அடியில் வந்து அரிசி மாவு அப்படியே தனியாக நின்றும், அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் அடியில் இருக்கிற அரிசி மாவு இருக்கிற வரைக்கும் நம்ம இட்லி ஊற்ற முடியாது. அடியில் அப்புறம் தோசை ஊற்றுற மாதிரி ஆகும். இது இட்லி தோசை ரெண்டுமே ஊற்றுற மாதிரியான மாவு தான் இது. ஆனாலும் பொங்கி வந்திருக்கிறது எப்பொழுதுமே நல்லா அடியோடு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், இட்லி துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இட்லி பானை, இட்லி பானை தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைப்போம். மூடி வச்சா சீக்கிரம் கொதிக்கும். இப்போ கலந்துட்டு இதில் இட்லி ஊற்றிட்டு காட்டுறேன். இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, மாவும் 2 தட்டுலையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ எடுத்து உள்ளார வச்சிடலாம். மூடி 1-10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டுனாலே நல்லா வெந்திருக்கும், நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ எடுத்து இதை நம்ம கொட்டிக்குவோம். பாருங்கள், சூப்பராக வருது, துணியில் ஒட்டாமல்.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது, அதனால் கையில் பிடிச்சி பண்ண முடியல. இந்த நமக்கு நான் தெரியுதா, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம 8 ஒன்று போடாமல் அதை விட கம்மியான அளவில் நம்ம இப்போ போட்டிருக்கோம். சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்.